ஆண்டவரும் இரட்சகருமான ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2023 மே மாதம் 27 தேதி சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு தேவ பிரசன்னமும் ஆத்துமாவும். 23 சங்கீதம் 3 வசனம் சொல்கிறது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஒருவனுடைய ஆத்துமா பரிசுத்தத்தோடும் விடுதலையோடும் சந்தோஷத்தோடும் இருக்கும்போது தேவனுடைய பிரசன்னத்தை அதிகமாய் தன்மேல் ஈர்த்து கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. நீங்கள் ஆத்துமாவில் பாவம் இல்லாமல் காத்து கொள்வீர்களானால் எப்பொழுதும் கர்த்தருடைய மகிமையை இனிமையான பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் மனதில் கரைதிரை ஏற்படுமானால் ஆத்துமாவில் பாவ சிந்தனைகளை வைத்திருப்பீர்களானால் தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல் போய்விடும். அநேகர் உள்ளான காயங்களுடன் வாழ்கிறார்கள். கடந்த கால சம்பவங்கள் அவர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை அலைக்கழித்து கொண்டிருக்கிறது. சிலர் சொன்ன தீமையான வார்த்தைகள், மனம் புண்படியான துரோக செயல்கள் தேவ பிரசன்னத்தை கொண்டு வர முடியாமல் தடுத்து கொண்டே இருக்கும். அவை நாளுக்கு நாள் பெரிய சுமைகளாகி ஆத்துமாவின் சந்தோஷத்தை அழித்து போடுகின்றன. மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் என்று சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 18:14 கேட்கிறார். முறிந்த ஆவி என்றால் என்ன? அது சிதைக்கப்பட்ட உள்ளம். ஆத்துமாவில் உள்ள பாடுகள் சரீரத்தின் காயங்களை பார்க்கிலும் ஆத்துமாவின் காயங்கள் கொடியதாயிருக்கின்றன. நிந்தனைகளாலும் அவமானங்களாலும் வருகிற காயங்கள் நீண்ட காலம் வேதனையை தருகின்றன. ஒருவன் யுத்த காலத்திற்கூட உடல் ரீதியாகத்தான் காயமடையக்கூடும். ஆனால் சில ஆவிக்குரிய யுத்தங்களை வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகள் தூண்டி விடுவதனால் நம் ஆவி பல வேளைகளில் முறிந்து காயமடைகிறது. உடல் ரீதியான காயங்களை காட்டிலும் முறிந்த ஆவியினால் ஏற்படும் பாதிப்பே பெரிதாயிருக்கிறது. ஆவியானது முறிந்து போகும்போது அங்கே ஜெபமோ வேத வாசிப்போ இருப்பதில்லை. தேவ பிரசன்னத்தை உணருவதை தடுக்கும் வகையில் உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குமானால் இன்று மனதுருக்கமுள்ள கிறிஸ்துவண்டை வாருங்கள். உங்களுடைய பாவங்களை மூடி மறைக்காமல் ஒப்புக்கொண்டு அறிக்கையிடுங்கள். நல்ல ஒரு தேவனுடைய ஊழியக்காரரிடம் சென்று உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி ஆலோசனை கேளுங்கள். கர்த்தர் உடல் ரீதியான காயங்களை மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய காயங்களையும் குணமாக்குகிறவர். அவருடைய மன்னிக்கும் சுபாவம் உங்களை மன்னிக்கிறதுடன் மற்றவர்களை மன்னிக்கிற கிருபைகளையும் உங்களுக்கு தந்தருளும். தேவப்பிள்ளைகளே, உங்களுடைய ஆவியிலே விடுதலை உண்டானால் அதற்கு பிறகு கர்த்தரை விடுதலையோடு துதிக்க முடியுமே. இன்றைய நினைவிற்கு ஏசாயா 53:12, அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இன்றைய வேத வாசிப்பு காலை 2:1, 2 மற்றும் 3 அதிகாரங்கள். மாலை யோவான் 10:1-23 வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் சரீர காயங்களையும் உள்ளத்தின் காயங்களையும் இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து விடுங்கள். அவரே உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.